ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். சார், ஒரு நாலு நாளைக்கு முன்னால ஒரு 22 பேரை சஸ்பெண்ட் பண்ணிக்காங்க சார். சஸ்பெண்ட் பண்ணிட்டு மன்னிப்பு லெட்டர் கேட்டாங்க. மன்னிப்பு லெட்டர் கொடுத்தாச்சு. அவங்களை மீண்டும் வேலை வழங்கும் மாதிரி நாங்கள் வந்து கேட்டிருந்தோம். மீண்டும் வேலை தர மாதிரி கேட்டு நாங்கள் மன்னிப்பு லெட்டர் கேட்டால் கொடுத்துட்டோம் சார். திருப்பி என்ன பண்ணாங்க, ஒரு நாலு நாளைக்கு முன்னால் இவங்களுக்கு பரிசு கொடுத்துருக்காங்க. 3000 பேருக்கும் நடிகர் தமிழ்நாடு உள்ள எல்லா உறுப்பினருக்கும் பரிசு கொடுத்துருக்காங்க சார். அதில் சில என் கூட இந்த உறுப்பினர் வந்து போயிருக்காங்க. அந்த உறுப்பினர் உள்ளே போனவங்கள வெளியே பிடிச்சி தள்ளியிருக்காங்க. உங்களுக்குலாம் ட்ரெஸ் இல்லை, உங்களுக்குலாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. விசால் சொல்லிட்டாரு, உங்களெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன அழுதாங்க. இந்த மாதிரி சார், நான் உங்கள் கூட சேர்ந்தனால தான் எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தரமாட்டேன்னு சொல்லி எங்களை கழுத்து போட்டு நடிகை சேர்ந்த வெளியே அனுப்பிட்டாங்க சார். சரி விடுங்க, உங்கள் எல்லாத்துக்கும் நான் ட்ரெஸ் இந்த வருஷம் தீபாவளிக்கு நான் எடுத்துத்தரேன். இந்த மாதிரி நான் பண்ணித்தரேன். இதுதான் சார், அதே மாதிரி நான் கோரிக்கை வச்சுருக்கேன். தமிழ்நாடு நடிகர் சங்கம் என்று தென்னிந்திய நடிகர் சங்கத்தை எடுத்துவிட்டு தமிழ்நாடு நடிகர் சங்கம் வைக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன். இனிமேல் இந்த தமிழ்நாட்டு நடிகர் சங்கத்தில் அதர் சேட்டுக்காரங்க யாருமே நிற்கக்கூடாது. தமிழ் நடிகர், தமிழ் நடிகர் இவங்க தான் இங்கே பொறுப்பில் நிற்கணும் சார். இதுதான் சார் இன்னொரு கோரிக்கை. வேலை கொடுக்கல. இப்போ 4 ஆச்சு சார். என் கடை தூக்கி, என் உறுப்பினர் கடை தூக்கி 4 ஆச்சு சார். என் கூட நம்பி வந்த அந்த 22 குடும்பமும் இன்னைக்கு ரோட்டில் நிற்கும் சார். ஒருத்தர் சோழமணின்ற ஒரு குடும்பம் டைவர்ஸ் கேட்டுட்டாங்க. ஒருத்தவங்க ஒய்ப்பு, அவர் அம்மா, அவன் பையன் வந்து நீ வீட்டுக்குள்ளேயே வரக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஒரு அம்மா ராஜின்ற அம்மா, அந்த அம்மா வீட்டு வேலையை போயிடுச்சு. இவங்க வந்து இவங்க வீட்டுக்காரங்க அவங்க டெய்லி சண்டை. இவர் வந்து அன்னைக்கு வந்திருக்காரு. வா சொல்லு. அன்னைக்கு இல்லாம கஷ்டப்படுறாங்க. நல்ல நாள் வந்திருக்கு, ஏதோ 10 வேலை பார்த்து அவங்க சம்பாதிச்சிருப்பாங்க. அதையும் கெடுத்து, அது வந்து அதையும் கெடுத்து விட்டு விசால் இது மாதிரி சொல்லிக்காரு. அவங்க வந்து கோர்ட்டுக்கு போனாங்களே, அவங்க வந்து ரோட்டில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்காரு சார். கூடாதுங்கிறதுனால இன்னைக்கு அந்த பையன் கையால் வாங்கணும். என்றைக்கும் அந்த பையன் நல்லா இருக்கணும். ஆனால் எங்களுக்காக வந்து அவங்களுக்காக போராடின எங்களுக்கு பரிதை வைக்க வச்சு எங்கள் வயிற்றில் அடித்து எங்களை இந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து உண்மையிலேயே சொல்கிறோம், அவங்க கட்டுப்பணும் நாங்கள் நினைக்கல. நாங்கள் கட்டுப்பணும் நினைச்சாங்கன்னா கடவுள் தான் ஒருத்தர் அவங்களுக்கு பதில் சொல்லணுமே தவிர நாங்கள் பதில் சொல்லணும் அவசியமே கிடையாது. இதுதான் என்னால் சொல்ல முடியும் அவங்களுக்கு. ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.